தமிழை நேசிக்கும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் எங்களை தமிழ் இ டெக் சர்வீசஸ் சார்பாக இனிய வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் நம்பர் ஒன் பொதுத்துறை வங்கி, இந்த வங்கியிலிருந்து ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லப்போகிற பிஓ போஸ்ட்டுக்கான காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 2056 வேகன்சி இருக்குது. இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து தற்சமயம் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து, இது வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, என்னென்ன சிலபஸ் இதுக்கு இருக்குது படிக்கிறது அப்படிங்கிறது எல்லா வரங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப்னா முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்களை போகலாம். இதுதான் அஃபிஷியலான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அந்த பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட்டாக ஓப்பனிங்கில் இருக்குது ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்ளை ஆன்லைன் வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5/10/2021 to 25/10/2021 கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இதோட நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இது ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதோட லிங்க் எல்லாம் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்களை போகலாம். பார்த்தீங்கன்னா இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து விட்டுருக்காங்க. ரெக்யூர்மெண்ட் ஃபார் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 5/10/2021 to 25/10/2021 நீங்கள் இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்ளை பண்ணுறது லிங்க்கையும் இவங்க அந்த பிடிஎஃப்லே லிங்காக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளை நோங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுற லிங்க்குக்கு டேரெக்டாக போகும். ஃபஸ்ட் இதோட ஷெடியூல் டேட் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னைக்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், என்னென்ன டேட்லாம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். முதல் வந்து இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 5/10/2021 to 25/10/2021 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பேமெண்ட்டும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டவுன்லோட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அதுக்கான கால் டீட்டெயில் வந்து 2021 மொதல் வாரம் இல்லைனா 2 வாரத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பேஸ் ஒன் ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 2021 to 2 December இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து 2 December இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி மெயின் எக்ஸாம் வந்து கால் லெட்டர் வந்து 2nd or 3rd week இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து 2021 இந்த வருஷம் கடைசிக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் ரிசல்ட் வந்து 2022 விடுவான்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் 3 கால் லெட்டர், அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ இந்த கால் லெட்டர் வந்து 2nd or 3rd week பிப்ரவரி மாதம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 6 மார்ச் மாதம் உங்களுக்கு இன்டர்வியூ ஃபைனல் ரிசல்ட்டை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான எல்லா டீட்டெயிலும் இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து டேட். சரிங்களா? உங்களுக்கு ஷெடியூல் டேட், இந்த டேட் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இது எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த குரூப்புக்கு எந்த கேட்டகரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெகுலர் வேகன்சி, பேக்லாக் வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெகுலர் வேகன்சியில் எஸ்சி பார்த்தீங்கன்னா 300 ரெகுலர்லையும், பேக்லாக் வந்து 24 மொத்தம் 364 போஸ்ட்டு, எஸ்டியில் 150 12 மொத்தம் 162 போஸ்டும், ஓபிசியில் 540 + 20 பேக்லாக் மொத்தம் 560 போஸ்டிங்கும், டோட்டலாக எக்கனாமிக் ரிசன் ஜென்ரல் அது டோட்டல் பார்த்தீங்கன்னா 2056 வேகன்சி கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 2056 வேகன்சியில் 2000 வேகன்சி ரெகுலர் வேகன்சி, 56 வேகன்சி மட்டும் பேக்லாக் வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அடிஷ்னலாக எடுத்து வச்சுக்கிற வேகன்சி. சரிங்களா? வேற ஒன்றில் இது எலிஜிபிலிட்டி இப்போ பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மினிமம் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், ரிகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. 31/12/2021 நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் ஒரு டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் மார்க் ஷீட் அந்த ரிசல்ட், உங்களோட ஃபைனல் இயர் அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். அதிகபட்சம் உங்களுக்கு குறைந்தது 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/4/2021 உங்களுக்கு 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அது 30 வயசு வரைக்கும் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிறந்த வருஷம் வந்து 2/4/1991 வர முன்னாடி பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஏஜ் உங்களுக்கு பார் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மோட் வச்சிருக்காங்க. இப்போ வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருடங்கள் தளர்வு, ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருடங்கள், நீங்கள் வந்து பிடபிள்யூடி அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேட்டகரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றபடி 10 வருடம் 12 15 வருடங்கள் வரை உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு டைம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இதுக்குள்ள அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் இதுக்கு இருக்கும், இதுக்கு வந்து எந்த மாதிரி சிலபஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துலாம். அதற்கு முன்னாடி இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, கேட்டகரி நீங்கள் வந்து எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருக்கும் தனித்தனி கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கோடு வந்து நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி கோடு மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எஸ்சியாக இருந்தீங்கன்னா 01 கோடு, எஸ்டினா 06,
ஓபிசினா 11. இதில் ஓபிசியில் அந்த நிறைய இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட் அதாவது மாற்றுத்திறனால இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொது பிரிவினரில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனி கோடு கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் விகேஷன்னா அதுக்கு தனி கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. மொதல் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இப்போ பார்த்துடலாம். மொதல் மொத்தம் 100 மார்க்கு நடக்கும் சொல்லியிருக்காங்க. 3 செக்ஷனாக நடக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து எப்படி நடக்குங்கிற இது ஒரு அந்த சிலபஸை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1வது பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 க்வெஸ்சன் இருக்கும், 20 நிமிஷம் இந்த டைம் கொடுப்பாங்க. அதே மாதிரி 2வது பாருங்கள், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதுக்கு வந்து 35 க்வெஸ்சன் இருக்கும், 20 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாருங்கள், ரீசனிங் அண்ட் ஆபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 35 க்வெஸ்சன் இருக்கும், பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் டோட்டலாக 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 60 நிமிஷம் மொத்தம் 100 மார்க் டெஸ்ட் வச்சுருங்களா. 100 க்வெஸ்டின், 100 மார்க் டெஸ்ட் வச்சுருங்களா. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 200 மார்க்குக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பிரிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து 4 டைப்பில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 4 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மொதல் செக்ஷன் பார்த்தலாம், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அதுக்கு வந்து 45 க்வெஸ்சன், மொத்தம் 60 மார்க், 60 நிமிஷம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இது வந்து 35 க்வெஸ்சன், 60 மார்க். ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் வந்து 40 க்வெஸ்சன், 40 மார்க். இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 35 க்வெஸ்சன், 35 க்வெஸ்சன், 40 மார்க் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 155 க்வெஸ்சன், 200 மார்க் உங்களுக்கு டெஸ்ட், 3 மணி நேரம் டெஸ்ட் இருக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ணவங்க மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க பேஸ் 3 சரிங்களா. அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து இன்டர்வியூ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி நீங்கள் இந்த இதில் வேலைக்கு ஜாப்குள்ளே போயிடலாம் சரிங்களா. இப்போ வந்து அடிஷ்னலாக இப்போ இதுக்கு வந்து ரெமிடேஷன் இதுக்கெல்லாம் சேலரியில் பார்த்துலாம். இது வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங்கில் வந்து 41,960 இருக்கும் சொல்லியிருக்காங்க. 4 அட்வான்டேஜ் இன் அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 36,000 மேலும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த இதுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் அடிப்படையில் உங்களுக்கு வந்து சேலரி வரும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் மோடை பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 பொது பிரிவினர் எக்கனாமிக் வீக்கர் செஷன் ஓபிசி கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா 750 ஃபீஸ் நீங்கள் கட்டி ஆகணும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியா இல்லை பிடபிள்யூ மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது சரிங்களா. ஓபிசி, எக்கனாமிக் வீக்கர் செஷன், பொது பிரிவினர், ஜென்ரல் இந்த 3 வகுப்பினர் மட்டும் 750 ஃபீஸ் ஆன்லைன் மோடில் பே பண்ண வேண்டியிருக்கும். இது ஆஃப்லைன் மோடில் பே பண்ண முடியாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து இதை எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண டைமில் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணியிருக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் சான்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த உங்களுக்கு இது தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனே ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு நல்லபடியாக எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. இது அப்ளை பண்ணுறது அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், இது போக உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இது அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஐ டேஸ் அது இந்த இதில் வந்து உங்கள் நேம் மென்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு டேஸ்லேருந்து உங்களோட டேட்டா பார்த்து போட்டு ஹேர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட் பை அப்படிங்கிற அந்த ஒரு செலக்ட் பண்ணி காமிச்சா பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் வந்து எழுத வேண்டியிருக்கும். எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். அந்த ஸ்கேன் அப்லோட் பண்ணுறது 100 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணும். இது போக லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து பேஸ்ட் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதில் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இது வந்து இது எல்லாமே இவங்க கைட்லைன்ஸ் ஃபுல்லாகவே இந்த இதில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா. கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேன் த ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ MB இருக்கணுங்கிற டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது டவுன்லோட் கால் லெட்டர், அதாவது உங்களுக்கு வந்து எந்த எக்ஸாமினேஷன் மெயின்ஸாக இருக்கணும், ப்ரிலிமினரியாக இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கணும், இது எதுக்குமே நீங்கள் போஸ்ட் மூலமாக ஹார்ட் காப்பி எதுவும் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். இதுக்கான கால் டிக்கெட் எல்லாமே இது மூலமாக தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு மெயில் வரும், அது போக உங்களுக்கு மெசேஜ்லேயும் அலர்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் நெட்லேயே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும்போது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் கால் போகும்போது பண்ணுவாங்க. இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் தம் நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறீங்களா, இதுதான் அங்கே பே அந்த லெஃப்ட் தம்போட அந்த இதை வச்சு உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க சரிங்களா.
இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே அப்ளை நான்கிற கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதே லிங்க் மூலமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு தனியாகவும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு தனி சென்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஓவரால் இந்தியா ஃபுல்லாக உள்ள எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தால் தெரியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதல் நடக்கிற எக்ஸாமினேஷனுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இத்தனை மாவட்டத்தில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி நடக்கும், சரிங்களா? மற்றபடி மற்ற மாவட்டத்தில் நடக்காது, இங்கே மட்டும்தான் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் எக்ஸாமினேஷன், சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் வந்து சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த மூணு இடத்துல தான் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது சவுத்து, மிடில், நார்த்து இப்படி மூணு தமிழ்நாட்டில் உள்ள மூணு பகுதியாக பிரித்து இதில் வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ஃபார் ஸ்கேன், அப்லோட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன், இது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு சில வரைமுறைகள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் 50 KB 100 KB இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி பார்த்தோம்னா 20-50 KB உங்களோட ஃபோட்டோ இருக்கணும் சொல்லியிருக்காங்க. பாஸ் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா 10-20 KB இருக்கணும், இது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா 20-50 KB இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ரைட் ஹேண்டில் நீங்கள் தம்ப் வச்சுறாங்க, லெஃப்ட் தம்ப், சரிங்களா? அதை வந்து நீங்கள் இங்க் பாட்டில் அதை இது பண்ணி உங்களோட ஒயிட் பேப்பரில் வச்சு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இது வந்து 50 KB 100 KB இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் நான் அப்போ மென்ஷன் பண்ணி காட்டியிருந்த மாதிரி அதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சிடணும். அந்த இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஐ அதில் வந்து உங்களோட நேம் போட்டுக்கணும், டேட் ஆஃப் உங்கள் டேட் ஆஃப் ஹேர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், அதாவது நீங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ட்ரூ அண்ட் வேலிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இது எல்லாமே நீங்கள் உங்கள் கைப்பட நீங்கள் எழுதி இதை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட இது வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக தானா அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வேறு யார்ட்டையும் கொடுத்து எழுதி அதை அப்லோட் பண்ண வேண்டாம், நீங்களே தனிப்பட்ட முறையில் நீங்களே எழுதி நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த இதெல்லாம் நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி எல்லா இதுவுமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி எல்லாம் அந்தந்த கேபிக்குள்ளே கரெக்ட் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இது பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துலாம். இதுதான் அந்த அஃபீஷியல் அப்ளை பண்ணுற லிங்க், இதில் இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணோன்னா இன்னொரு பேஜ் உங்களுக்கு லோடாகி வரும். அந்த பேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், கேண்டிடேட் நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபாதர் நேம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருவாங்க. உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுக்கணும். அது போக இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுக்கணும். இப்போ இமெயில் ஐடி வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, உங்களோட பெயரில் இமெயில் ஐடி வருதுன்னா இப்போ RAM@gmail.com ராம் கொடுத்துக்கோங்க, @gmail.com சைடில் இருக்கும், சரிங்களா? அந்த நோட்டிஃபி இது பார்த்துக்கோங்க, டொமைன் ஐடி. இது நிறைய இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகும். மொதல் இது அப்படி கொடுக்கணும். கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் நீங்கள் கன்ஃபார்ம் ஃபுல்லாக கொடுக்கணும். அது போக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக டீட்டெயில்ஸ்லாம் அடிஷனல் கொடுக்கணும், அட்ரஸ் எல்லாம் அதில் கொடுக்கணும், ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ், இதில் தான் லெஃப்ட் தம்ப், அதுக்கப்புறம் உங்களோட இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், டிக்ளரேஷன், கேண்டிடேட் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணும். ஃபைனலாக பேமெண்ட், நீங்கள் 750 ஃபீஸ்க்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதில் பேமெண்ட் பண்ணுவீங்க, இல்லை பேமெண்ட் வராது, சரிங்களா? எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பேமெண்ட் வராது, மாற்று திறனாளிகளாக இருந்தாலும் பேமெண்ட் வராது. இதெல்லாம் நீங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இது வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு செல்லுக்கு, அதுக்கு உங்களோட மெயில் அண்ட் மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும். அதில் ஒன் டைம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும், அதை கொடுத்து இந்த லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே செக்யூரிட்டி கோட், அந்த கேப்சா கோட கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த இதில் வேலை கிடைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இப்படி ஒரு எக்ஸாம் போட்டிருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ சம்மந்தமான இந்த டவுட்ஸ் நிலையில் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக ஒரு லைவ் வீடியோ ஒன்று உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் எங்களை மிக்க நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் ஆல்.